இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம்னா தென்காசி மாவட்டத்துல பாட்டாக்குறிச்சியில தான் நிற்கும். நிறைய பேர் தென்னந்தோப்பு வேணும் தென்னந்தோப்பு செண்டு வெறும் 35,000 சொல்லுவாங்க ஒரு செண்டு. பாருங்க தென்னந்தோப்பு சரியான தோப்பு, ஒரு ஒரு மரத்துக்கு 30 அடி கேப் இருக்கு. மாட்டு தொழுவை பாருங்க, ஃபார்ம் ஹவுஸ் அமைக்க தேவையில்லை, மாட்டு பண்ண அமைக்கிறவங்களுக்கு சூப்பரானது. ஒரு 70 மாடு குறையாம கட்டலாம், எல்லா எக்யூப்மெண்ட்டும் அவங்களே ஃப்ரீயாகவே தராங்க. வாரங்கால் எல்லாம் போட்டுருங்க, மேட்டு எல்லாமே இருக்கு, மாடை தவிர எல்லாத்தையும் அப்படி தந்துடுவாங்க. குடோன்னு பாருங்க, குடோனே 4-5 குடோன் இருக்கு, பெரிய பெரிய குடோனே 8-9 10-50 லட்சம் தாண்டி வரும் அந்த அளவுக்கு. மொத்தம் 8.5 ஏக்கர் தாண்டி இருக்கு, வாங்க ஃபுல்லையும் பார்க்கலாம். தென்னை மரத்துலாம் பாருங்க, காய்ப்பு திறனை பாருங்க, சரியாக உள்ள காய்ப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு உள்ள ஃபுல்லுமே. கிணறு எல்லாமே தண்ணி சரியாக தண்ணி, ஃபுல் அண்ட் ஃபுல் சொட்டு நீர் பாசனம் எல்லாமே அவங்க பயிச்சிருக்காங்க. கிணறு தண்ணி வத்தியாச்சு 60 அடிக்கு மேலே இருக்கு, கிணறையும் காட்டுதான் வாங்க போகலாம். பாருங்க தோப்ப கிணத்தை பாருங்க, முதல்ல இப்படி ஒரு கிணறு கிடைக்கவே செய்யாது, சரியாக உள்ள கிணறு, 70 அடி ஆழம் இருக்கு கிணறு. அது மட்டும் இல்லை, நம்ம தென்னந்தோப்பை பாருங்க, சூப்பர் தென்னந்தோப்பு ஃபுல்லுமே நல்லா சின்ன சின்ன மரம் தான். வேணுங்க தொடர்பு கொள்ளுங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம், வருமானமும் நல்லா வரும். 400 மரத்துக்கு மேலே இருக்கு தென்னை மரம், எல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்காங்க. பட்டுப்பூச்சி கூடன்னு வச்சுருக்காங்க, நல்லா பட்டுப்புழுவை வளர்க்கலாம். எல்லாமே சொட்டு நீர் முறையில் பைப்பு எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு, தண்ணி வசதி நல்லா இருக்குது. மரத்தை ஃபுல்லு மேலதான் பாருங்க, சரியான காய்ப்பு, நல்லா காய்ப்பு திறனோட இருக்குது. குட்டி மரம் தான் இதெல்லாம், கரெக்டாக 10 வருஷம் இப்படி தோப்பை எடுத்தால் தான் லாபம் இருக்கும் நமக்கு. 10 வருஷத்துலேருந்து 20 வருஷத்துக்குள்ள தான் மரமே இருக்குது. இது நம்ம ஆயுசுக்கும் காய்க்கும், நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 50, 100, 70 வருஷத்துக்கு மேலே காய்க்கும், அது பாட்டு காய்க்கும். வேணுங்க தொடர்பு கொள்ளுங்க, நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம், டைரெக்டாக ஓனர் தான், ஓனர் சொல்லி தான் வீடியோவே போடுதோம், அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் தோப்பை பார்க்கணுங்க கால் பண்ணுங்கள். ரோட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான் பாட்டாக்குறிச்சி, தென்காசி இருந்து வந்தோம்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் தான், கரெக்டாக 5 கிலோமீட்டர் தான் தென்காசிலேருந்து வந்தோம்னா 5 கிலோமீட்டர் தான். இப்படி ஒரு தோப்பு கிடைக்காது. பட்டுப்பூச்சி கூடனு பங்களாலாம் பாருங்கள், நல்லா இது கெட்டதுனாலே நிறைய செலவு வரும், துணிஞ்சு எடுத்து போடலாம். டைரெக்டாக வந்து இடத்த பாருங்கள் முதல்ல. வேணுங்க தொடர்பு கொள்ளுங்க, இந்த தோப்பு இந்த ரேட்டு கிடைக்கவே செய்யாது தென்காசி மாவட்டத்தில். அதுவும் தென்காசியிலேருந்து 6 கிலோமீட்டர் இருக்குது, கரெக்டாக துல்லியமாக வந்தோம்னா நல்லா பாதையும் நல்லா க்ளீனாக இருக்குது, ரோடும் தார் ரோடும் சீக்கிரம் வந்துடும் பாதை. ஃப்ரீ சர்வீஸு, கரண்ட் மோட்டர், கிணறு வெட்டுனாலே கிணறை பார்த்துருப்பீங்க, கிணறு வெட்டுனாலே குறைஞ்சது இப்போ உள்ள காலத்தில் எப்படி 20 லட்சத்துக்கு குறையாமல் வரும் அந்தமாரி கிணறு வெட்டணுன்னா. மொத்தம் 8 ஏக்கர் இருக்குது, மொத்தமாக தான் எடுக்க முடியும். 1 ஏக்கர் 35 லட்சம் சொல்லுவாங்க, கம்மி பண்ணி பேசிக்கலாம், டைரக்ட் ஓனர் தான், நீங்கள் வந்தீங்கன்னா ஓனரே பார்த்து பேசலாம். 8 ஏக்கர் 70 சென்ட், 75 சென்ட் இருக்குது மொத்தம் பாருங்கள். கூட ஃபுல்லும் பாருங்கள், ரூம் ஃபுல்லும் பாருங்கள், பட்டுப்பூச்சி கூட அது நம்ம பார்த்துட்டு இருக்குது. பட்டுப்பூச்சி கூடனு எல்லாமே, மாடு எல்லாமே இருக்குது, மாடோட சேர்த்து கொடுக்குறதா சொல்லுதார் அண்ணே. அப்புறம் கடைசியாக கேட்கும் போது மாடையும் சேர்த்து கொடுத்துருவோம் வேங்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. மாடும் உங்களுக்கு இலவசமாயிரும். மொத்தம் 4 மாடு 5 மாடு பெரிய மாடாக இருக்குது. கண்ணுக்குட்டி ஒரு பருவத்தில் இருக்க கண்ணுக்குட்டி வந்து ஒரு 7-8 கண்ணுக்குட்டி இருக்குது. ஒரு 12 மாடு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். மாடு ஒரு 100 மாடு வளர்க்கலாம், 100 மாடுக்கு மேலேயே வளர்க்கலாம், அந்தளவு செட்டப் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் அவங்க அப்படி தான் கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு ஃபேன் இருக்குது. பட்டுப்பூச்சி கூட பாருங்கள், பட்டுப்பூச்சி ஆள் எல்லாம் பட்டுப்பூச்சி வேலை எடுத்துருக்காங்க, ஃபுல்லுமே பட்டுப்பூச்சி தான். நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம், துணிஞ்சு எடுத்து போடலாம். வேணுங்க தொடர்பு கொடுங்க, மொத்தமாக ஓனர்னால் தான் உட்காந்துருக்காரு, அவர் தான் ஓனர்.